projectors ah. So we have a nice headlight LEDs kiela projector potutinga ungala silver stitches la steering ga irukatum dashboard la full complete soft touch kuduthirukrom so idu edhume paint illa leather wrap da. Hi friends, I am Manoj, Arvind Car Accessories. In this video, we will talk about car Kia Seltos. It is a base variant. There are many modifications. If you are a Kia Seltos customer, you can see any modifications. This video is very useful. Please watch this video. So first, we will front profile. In the front profile, so in the car, the headlights are complete white LEDs. So this is the projector headlamps. So we will remove the halogen bulb. Sir, we will remove some high power LEDs. White LEDs போட்டு கொடுத்துக்கிறோம் then parking lights வந்து white பண்ணி கொடுத்துக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல இது base variant வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து fog lamps வராது so இந்த இடத்துல ப்ராப்பரா அந்த オリジナル like OE type ஒரு ப்ராப்பர் bracket ஒன்னு செட் பண்ணி ஒரு bifocal LED projectorsங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம் இந்த கார்ல so bifocal LED அப்படினா என்ன அப்படினா high beam low beam function ஓட வர LED தான் நம்ம bifocal LED னு சொல்லுவோம் so இது வந்து rain fog எல்லா சீசன்லயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஆல் சீசன் ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் இது உங்களுக்கு இதோட அவுட்புட்ங்கிறது அவ்வளோ சூப்பரா இருக்கும் நான் சும்மா ஆன் பண்ணி காட்டுறேன் நீங்க பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹெட்லைட்டுங்கிறது நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபாக் அதோட ஹை லோ போடுறேன் பாருங்க மேபி இது டே டைம்ங்கிறதுனால எந்த அளவுக்கு எஃபெக்ட் அதில் தெரியுங்கிறது எனக்கு தெரியல பட் நீங்கள் நைட் டைமில் டிரைவ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் இன்வெஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு ஸோ ஒரு செல்டோஸோட ஒரு மஸ்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஆடான் அப்படின்னா இந்த கண்டிப்பாக அந்த ப்ரொஜெக்டர்ஸை நாங்கள் சொல்லுவோம் ஸோ ஒரு நல்ல ஹெட்லைட்டில் எல்இடிஸ் போட்டுட்டு கீழே ப்ரொஜெக்டர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்லைட்டு அந்த அவுட்புட்டை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது ஹெட்லைட் ரிகார்டிங் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்டில் மற்றபடி ஆடியோஸ் படி சொல்லணும் அப்படின்னா இந்த ஓகே இந்த காரில் நம்ம ஆடியோஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஹெட் யூனிட் வந்து ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் அதாவது கியா செல்டாஸுக்குன்னே பர்டிகுலராக வரக்கூடிய 12.3 inches இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஸோ என் டு என் ஃப்ளாட்டாக ரொம்ப ப்ராப்பரான ஃபிட் அண்ட் ஃபினிஷோட வரும் இது ஒரு கியா செல்டோஸோட ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் இதோட ஸ்பெக் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 4 GB ரேம் 64 GB ரோம் இருக்கிற ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் 360 degree இன்புட்டோட வரும் இது போக ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேங்கிறது உங்களுக்கு இதில் வயர்லெஸ்ஸாக வரும் 1 year வாரண்டி வரும் இஃப் நீடட் நம்ம சிம் கூட போட்டுக்கலாம் சிம் ஸ்லாட்டோட வரும் இது இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டு இது கூட ஒரு 360 degree கேமரா ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளோபங்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ப்ளோப்பர் 360 degree கேமரா ஒன்று இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் தென் 360 degree கேமரா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமோட நம்ம ஒரு ப்ராசஸர் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஆல்பைனில் PXE R500 அப்படிங்கிற ஒரு 6 channel ப்ராசஸர் உங்களுக்கு ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆடியோ டியூனிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸருங்கிறது ரொம்ப மஸ்ட் உங்களுக்கு ஸோ இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராசஸரோட 2 amplifier நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடிசன் அப்படிங்கிற ஒரு 4 channel ஆம்ப்ளிஃபயரும் ப்ளஸ் இந்த காரில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற சப்வூஃபருக்கு ஒரு 3 amp ஸோ 2 amplifiersங்கிறது இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடிசன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட டியூவல் க்ராஸ்ஓவர் இது உங்களுக்கு ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா APK 165P அப்படிங்கிற ஒரு மாடலு ஸோ 4 doorலுமே வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் இதில் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது இந்த இந்த காரில் டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் ப்ராடக்டோட டேம்பிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டோர்ஸில் வந்து இரிடியம் அப்படிங்கிற ஒரு சீரீஸோட 2 layer டேம்பிங் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற மாதிரி தான் ஸோ டேம்பிங் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அது ரோட் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணும் டோரில் வைப்ரேஷன்ஸ் அரெஸ்ட் பண்ணும் டோரில் சாலிடிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் ஆடியோட குவாலிட்டிங்கிறது ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் ஆகும் ஸோ இதனால் நம்ம டோரில் டேம்பிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் பானெட்டில் இன்ஜின் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதே டாக்டர் ஆர்டெக்ஸோட கோல்டு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது டேம்பிங்கில் ஸோ இப்போது நம்ம ஆடியோஸ் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் என்னன்றது பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த காரில் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபோல்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோ ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு வாட்டி வந்து பாருங்கள் ஆட்டோ ஃபோல்டிங் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு நான் இப்போ அன்லாக் பண்ணுறேன் ஸோ ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் வந்து ஒரிஜினல் ஜென்யூன் கியாவோடது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைலில் இது பேஸ் வேரியன்ட்டு நம்ம 17 inches லைக் டயர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் கியாவோட ஒரிஜினல் அலாய்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஸோ இது வந்து கியாவோட ஒரிஜினல் அலாய்ஸ் வித் காண்டினென்டல் டயர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்போர்ட்டியாக இருக்கணுங்கிறதுனால ரெட் கேலிப்பர்ஸ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டாக டயர்ஸும் அலாய்ஸும் நம்ம கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் வரும் இதை எடுத்து நம்ம ப்ராப்பரான ஏர்வென்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோம் ஆட்ஆன்ஸு ஸோ ஹேண்டில் க்ரோமுக்கு வந்து ஹேண்டில் லைக் ஹேண்டில்ஸ்க்கு வந்து ஹேண்டில் க்ரோம் கொடுத்துருக்குறோம் லோயர் விண்டோ கார்னிஷ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் டோர் வைசஸ் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேஸ் வேரியண்ட்டில் ரூஃப் ரெயில்ஸ் வராது உங்களுக்கு ஸோ சைட் ப்ரொஃபைலில் கொஞ்சம் லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ சைட்ஸில் ரூஃப் ரெயில்ஸு டோர் வைசர்ஸு லோயர் விண்டோ கார்னிஷு தென் அதுக்கப்புறம் ஹேண்டில் க்ரோம்ஸு ஏர் வென்ஸு
அலாய்ஸ் இதெல்லாம் நம்ம சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த காரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இது போக விண்டோஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் நானோ செராமிக் ஃபிலிம்ஸுங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு அந்த ஹீட் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், யூவி ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், ஏசியை ரொம்ப எஃபெக்டிவாக வச்சுக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது அவுட்டரில் சைட் ப்ரொஃபைலில் நம்ம இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ரியர் போகலாம். ரியரில் என்ன பண்ணியிருக்கோங்கிறது காட்டுறேன் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இது ரியரில் நார்மலாக இந்த காரை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப சூப்பரான ஒரு ஆடான ஒன்று பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டெயில் லேம்ப்ஸுங்கிறது வெறும் டம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்த டெயில் லேம்ப் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் கனெக்டிங் ரன்னிங் டெயில் லேம்ப்ஸை நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். டாப் எண்டில் வர கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. இது ஒரு கியாவோட ஜென்யூன் பார்ட் உங்களுக்கு. நான் இப்போ இது உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த அவுட்புட்டுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு, பார்த்திங்கனாவே ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கும் பாருங்கள். ஸோ நான் கார் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் கனெக்டிங் டெயில் லேம்புங்கிறது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு பேஸ் வேரியண்ட்டாக டக்குன்னு காட்டி கொடுக்குறதுங்கிறது அந்த டெயில் லேம்ப் ரொம்ப டம்மியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த கனெக்டிங் டெயில் லேம்புங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும் அதில் உங்களுக்கு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஸோ இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனுங்கிறது அதில் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன் பாருங்கள். ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டரும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. தென் ஹசார்டு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ப்ராப்பராக டாப்பில் என்ன ஒர்க் ஆகுதோ அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ கனெக்டிங் டெயில் லேம்புங்கிறது ஒரு சூப்பரான ஆடானு. ஸோ நமக்கு பட்ஜெட் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆடானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காரில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்வூஃபர்ஸு. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த காரில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சப்வூஃபர்ஸ் பார்த்துருப்போம். ஜென்ரலாக நம்ம சப்வூஃபர்ஸ்னால் என்ன நினைப்போம்னா ட்ரங்க்கில் வந்து ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணும். ஸோ அந்த மாதிரியான சப்வூஃபர்ஸ் பார்ப்போம். இல்லைன்னா நம்ம தனியாக ஃபைபர் மோல்டிங் ஒர்க்ஸ் பண்ணி தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிக்கிற மாதிரியான சப்வூஃபர்ஸ் பார்ப்போம். ஸோ இதை கொஞ்சம் க்ளோஸ் லுக்கில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வெக்ஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட சப்வூஃபர்ஸு. மெர்ஜிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு. அதாவது நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கார் செல்டாஸ் அப்படின்னா இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் வந்து டிசைனே வரும்போதே செல்டாஸ்க்குன்னு பர்டிகுலராக வரும். ஸோ உங்களோட வால் டு வால் அப்படியே லைக் மர்ஜ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால தான் அதை மர்ஜின்னு சொல்கிறாங்க. இதோட அவுட்புட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இது ட்ரங்க் ஸ்பேஸை வந்து கவர் பண்ணவே பண்ணாது. இட் மீன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபுல் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரங்க் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களால் அது யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே கன்சியூம் பண்ணவே இல்லை. ஸோ வால் டு வால் அப்படியே இதை நம்ம மர்ஜ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு பேசிவ் செட்டப்பு. ஸோ இந்த சப்வூஃபர் இதுக்கான ஒரு மோனோ ஆம்ப் இருக்குது. அது நம்ம சீட்டுக்கு அண்டர் த சீட் நம்ம வந்து லைக் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவிலேயே நான் அந்த பிக்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒரு ஆம்ப் ரேக் செட் பண்ணி ஒரு ஆம்ப்பை ப்ராப்பராக நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஆடானுங்கிறது இந்த கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அவுட்புட்டும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இது சப்வூஃபர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் நம்ம நான் சொன்ன மாதிரி தான் இது ஹைப்பர்சோனிக்கோட 12.3 inches இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இது ஒரு கியா செல்டாஸுக்குன்னு வெஹிக்கல் ஸ்பெசிஃபிக்காக வர சிஸ்டம். இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக என் டு என் ஒரிஜினலாக டாப் எண்டில் என்ன லுக் அண்ட் ஃபீல் கொடுக்குமோ அதை சேம் அப்படியே கொடுத்துருக்கு. ஈவன் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இதோட டச் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ 360 degree இன்புட் இதிலே வந்துருது. நம்ம 360 degree கேமரா இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் அவுட் ஆப்பிள் கார்ப்ளே இதில் வயர்லெஸ்ஸாக சிங்க் ஆகும் உங்களுக்கு. இது போக நான் இதுக்கு 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. ஈவன் 360 degree அந்த கிளாரிட்டிங்கிறது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் கிளாரிட்டிங்கிறது அவ்வளோ நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம போட்டிருக்கிற ஸ்பீக்கர்ஸு. நான் சொன்ன மாதிரி நம்ம ஆடிசன் ஸ்பீக்கர்ஸ் இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கான ட்வீட்டர்ஸ் வந்து நம்ம இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 2-way செட்டப்பு. ரியருக்கு வந்து நம்ம டோர்லேயே மவுண்ட் பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகாத மாதிரி. இது போக இது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த காரில் ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோலோ க்ரூஸ் கண்ட்ரோலோ கண்டிப்பாக வரவே வராது உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோலாக இருக்கட்டும், க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ரெண்டுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது கியாவோட ஜென்யூன் ப்ராடக்ட் உங்களுக்கு. ஸோ ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஈவன் க்ரூஸ் கூட ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிஷன்ஸ் நாட் மெட் அப்படின்னா நம்ம ஒரு 30-35 kilometers ஸ்பீடை டச் பண்ணும்போது உங்களுக்கு க்ரூஸுங்கிறது வந்து எங்கேஜ் ஆகும் உங்களுக்கு. ரெண்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் ரேப். ஸோ இப்போ நம்ம லெதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பற்றி பேசிக்கலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் ப்ராப்பராக ஸ்டீரிங் ரேப்புங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் பிளாக்ல லைக் ஓஎம்ல வர மாதிரி ப்ராப்பர் அந்த மெஷின் ஸ்டிச்சஸ் பண்ணி பிளாக் வித் சில்வர் ஸ்டிச்சஸ்லாம் நம்ம ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கிறது கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரா, எனக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் தீம் பண்ணி கொடுங்க, சீட் கவர்ஸ் ஸ்டிச்சஸ் மட்டும் கான்ட்ராஸ்டாக பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ சார் கேட்டுக்கிட்ட மாதிரி கம்ப்ளீட் பிளாக்ல சில்வர் ஸ்டிச்சஸில் ஸ்டேரிங்காக இருக்கட்டும், டேஷ்போர்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாஃப்ட் டச் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எதுவுமே பெயிண்ட் இல்லை, லெதர் ரேப் தான். ஃபுல் பிளாக்ல சில்வர் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்குறோம். தென் டோர் பேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுற போர்ஷனில் ஃபோம் ஆட் பண்ணி ஒரு சாஃப்ட் டச் கொடுத்துருக்குறோம். ஃபுல் பிளாக்ல சில்வர் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு. அபோவ் எவ்ரி திங் நமக்கு
சீட் கவர்ஸை பொறுத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த சீட் கவர்ஸ் இந்த காரில் ஒரு ப்ராப்பர் ஹெக்ஸகான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சருக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அது அப்படியே ஃபுல் பிளாக்ல வித் ப்ராப்பர் மங்கோலியன் லெதர் கான்செப்ட், எங்களோட ப்ரீமியம் லெதர். ஸோ ஃபுல் பிளாக் வித் கான்ட்ராஸ்ட் சில்வர் ஸ்டிச்சஸோடு பண்ணி கொடுத்துருக்குறோம். பாடி டச்சிங் போர்ஷன்ஸில் நம்ம பர்ஃபரேஷனுங்கிறது பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமருக்கு. ஏன்னா அது பர்ஃபரேஷனுங்கிறது ஓரளவுக்கு ப்ரீத்தபிளாக இருக்கும், ஏர் சர்க்குலேஷனை ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ரீசனுக்காக பாடி டச்சிங் போர்ஷன்ஸில் நம்ம பர்ஃபரேஷனுங்கிறது கொடுத்துருக்குறோம். ஸோ சீட் கவர்ஸ் பண்ணியிருக்கிறோம், டேஷ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், டோர் பேட்ஸில் லெதர் ராப் பண்ணியிருக்கோம், தென் ஸ்டேரிங் ராப்புங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இது லெதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ். நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி இந்த காரில் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு நம்ம ஆன்டிகுலர் ஃபிலிம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம். சைட் அண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஹீட் ரிஜெக்ஷன் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவோம், இல்லை நானோ செராமிக் ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட்டு, நானோ செராமிக் ஃபிலிம்ஸ்னா என்ன, நிறைய வீடியோஸில் நானோ செராமிக் நானோ செராமிக்ங்கிறீங்க அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு டெக்னாலஜி. நம்ம யூஸ் பண்ணுற ஃபிலிம்ஸில் அந்த நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த கிளார் ரிடக்ஷனுங்கிறது ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அதோட மேஜர் அட்வான்டேஜ். ப்ளஸ் அது ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணும், ஐயர் ரிஜெக்ஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நானோ செராமிக் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக மாடிஃபிகேஷனுங்கிறது பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் கேட்ட மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு காரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் எங்களோட அரவிந்த் கார் அக்சசரிஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.